சிக்கன்ட்ட கிட்ட சமையல். இன்னைக்கு தேங்காய் அரைச்சு மிக்ஸ் பண்ற சாம்பார், உடுப்பி டைப் சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க. தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, 2 டேபிள்ஸ்பூனுக்கு தனியா, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து, அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் ஜீரா, புளி கொஞ்சம், அப்புறம் 6 பத்த மிளகாய், இவ்வளோதான். இதை நல்லா நம்ம இப்போ வறுத்துக்கணும். இப்போ அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இது மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வறுத்துக்கணும். டீஸ் புளியும் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா ப்ரௌனிஷாக வறுத்துக்கணும். இந்த டைமில் கொஞ்சம் காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சுடாயிட்டு இருக்கு. எல்லாமே அதில் ஆட் பண்ணி ஜஸ்ட் 1 விசில் மட்டும் போட்டுடலாம். தேங்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து இதை ஃப்ரை பண்ணி வச்ச ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற இந்த பொருள் கூட போட்டு நல்லா நைஸாக அரைச்சி ஒரு கடாயி ஸ்டவ்ல வச்சுட்டு அதில் வேக வச்சிருக்கிற தோர்த்தாள், அப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணி வெஜிடபிள்ஸ் இது 3 ஆட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். பேஸ்ட் வந்து தேவைக்கு பார்த்து ஆட் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம அதை ஃப்ரிட்ஜில் வச்சு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெஜிடபிள்ஸ் வேக வச்சுட்டு அதுவும் இதில் நம்ம ஆட் பண்ணலாம். சுவரம் பண்ணுற தாளும் துவர்த்தாலும் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அரைச்ச பேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம வெஜிடபிள் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து வேக வச்சு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ சைட் பை சைடு நம்ம எண்ணெய் வச்சு கடுகு வத்த மிளகாய் போட்டு தாளித்து அதை விட்டுடலாம். கடுகு போட்டு தாளித்து நல்லா கொட்டணும். இப்போ தாளித்து வச்சு உள்ள எடுத்துக்கிட்டே கொட்டிடலாம். கூட இந்த சாம்பார் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பிளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். கிட்டு சமையல். பை பை.